இப்போ லாகரதம்பிக்கை டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸு இருபது ஃபங்க்ஷன்ஸு ஃபார்முலா இருந்தது இல்லையா அந்த இருபது ஃபங்க்ஷன் ஃபார்முலா அந்த இருபது ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ சைன் எக்ஸு காஸ் காசெக்ஸு அப்படின்றலாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா எக்ஸு ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் வந்தது லாக் எக்ஸு அப்படின்லாம் வந்திருந்தது இல்லையா இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து ப பவர் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ அதாவது சைனெக்ஸு பவர் காசிக்ஸ் இது மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த லாக் இந்த லாகிரதமிக் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்சியேஷனில் தான் போட்டாகணும் ஸோ இந்த இருபது ஃபங்க்ஷன் லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டு அதை அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த லிஸ்ட்டை நீங்கள் கவனிச்சிட்டே இருங்க அதில் தான் விதவிதமாக வந்து எப்படி ப அந்த ஃபார்முலான்றது ஒன்றாக இருக்கும் ஆனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மெத்தடு வேறு வேறையாக இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸு ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த நம்ம வந்து லாகிரதமிக் டிஃப்ரென்சியேஷன் தான் பண்ணி ஆகணும் ஸோ இந்த லாக்ரதமிக் டிஃப்ரென்சியேஷனில் வந்து ஒரு ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கணும் லாக் எக்ஸ்பவர் எண் லாக் எக்ஸ்பவர் எண் இஸ் இக்குவல் டு என் லாக் எக்ஸ் என் லாக் எக்ஸ் இந்த ஃபார்முலா வந்து இப்போதைக்கு இந்த இது இந்த டிஃப்ரென்சியேஷனில் யூஸ் ஆகும் லாக் எக்ஸ் பவர் என் அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க என் லாக் எக்ஸ் இதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் இது இந்த டிஃப்ரென்சியேஷன் முழுக்க இது வந்து யூஸ் ஆகும் சரியா இப்போ வந்து இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் தான் அப்ளை பண்ணி ஆகணும் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படின்றத இன்றைக்கு சொல்லிடுறேன் சரியா இப்போது ஃபைண்ட்டு டிவைபைடி எக்ஸ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன் எக்ஸே ஒரு ஃபங்க்ஷன் அதனால் எக்ஸுக்கு மேலே கொடுத்து சிம்பிளாக நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் இப்போ இதை மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ் அப்போது இந்த பக்கம் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் லாக் எக்ஸ் பவர் எக்ஸுன்னு வரும் அதாவது ரெண்டு பக்கமும் லாக் அப்ளை பண்ணணும் அப்போது லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ இப்போ இந்த ரூல் சொன்ன பாருங்கள் லாக் எக்ஸ் பவர் என் அந்த ரூல் இப்போ சொன்னேன் இல்லையா லாக் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் லாக் எக்ஸ் சொன்னது இல்லையா இப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது அப்போது என் லாக் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரிசால்வ் ஆகும் இப்போது இப்போ பழையபடி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் மாதிரி போன சாப்டரில் இப்போ சொன்ன மாதிரி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் மாதிரி இப்போ நம்ம வந்து டிஃபரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ் சம்டைம்ஸ் எக்ஸும் ஒய்யும் ஒன்றா இருக்கலாம் இல்லை தனித்தனியாக இருக்கலாம் அது எப்படி பார்த்தாலும் இப்போ டிஃபரன்ஷேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு எழுதினீங்க அப்படின்னா லாக் ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் இது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தான் லாக் ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் வந்து லாக் எக்ஸுக்கு ஒன் பை எக்ஸ் மாதிரி லாக் ஒய்க்கு ஒன் பை ஒய் லாக் ஒய்க்கு ஒன் பை ஒய் அப்புறம் ஒய்க்கு டிவைபேடிஎக்ஸ் ஒய்க்கு டிஃபரென்சியேஷன் வந்து டிவைபேடிஎக்ஸ் சரியா ஈக்குவல் டு எக்ஸின் டு லாக் எக்ஸ் இங்கே பெருக்க இங்கே வந்து பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இருக்குது அதனால் எக்ஸை வந்து யூ ஆகவும் லாக் எக்ஸை வந்து வி ஆகவும் வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம வந்து டிஃபரென்சியேஷன் செய்யணும் அதனால் எக்ஸின்ட்டு லாக் எக்ஸோட டிஃபரென்சியேஷன் வி டேஷ் யூவி டேஷ் யூ வி டேஷ் லாக் எக்ஸோட டிஃபரென்சியேஷன் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் வி யுடேஷ் லாக் எக்ஸின்ட்டு எக்ஸ் டேஷோட எக்ஸுக்கு டேஷ் அப்படின்னா டிஃபரென்சியேஷன் எக்ஸுக்கு வந்து ஒன் ஸோ அதனால் லாக் ஒய்க்கு ஒன் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் அப்புறம் அந்த எக்ஸ் லாக் எக்ஸுக்கு யுவியில் யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் அந்த மெத்தடில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு டிவோபடிஎக்ஸ் ஒரு ரெண்டு டிவை எந்த பக்கம் இருந்தாலும் அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் பழைய மெத்தட் மாதிரி இப்போ வந்து டிவேபிடிஎக்ஸ் கண்டுபிடிங்க இப்போ ஒன் பை ஒய் டிவேபிடிஎக்ஸு இப்போ இந்த எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன் ப்ளஸ் இது லாக் எக்ஸ் இன்ட்டு ஒன் வந்து லாக் எக்ஸ் ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஆச்சு இந்த ஒன் பை ஒய் வந்து வகுத்தலில் இருக்கிறதுனால இந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டால் என்ன ஆகிடுது பெருக்கல்லில் வந்துடுது ஸோ தேர் ஃபார் டிவேபிடிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் எக்ஸையே இன்னொரு ஃபங்க்ஷன் மேலேயே வச்சதுனால இப்போ இது எல்லாத்துக்குமே எடுத்த உடனே நீங்கள் லாக் அப்ளை பண்ணணும் இந்த ரூல் அப்ளை பண்ணணும் அப்புறம் டிஃப்ரென்சியேஷன் செய்யணும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அடுத்த ஃபங் அடுத்தது சொல்கிறேன் ஃபைண்டு தி எக்ஸ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ரூட் எக்ஸ் எக்ஸ் பவர் ரூட் எக்ஸ் இப்போ வந்து மேலே மேலே மே இந்த ஒய் வந்து ஒய் இஸ் இருக்கிறது ஓகே நோ ப்ராப்ளம் இல்லாட்டி சேர்ந்து இருக்கலாம் சமயத்தில் இருக்கலாம் அது இப்போ வந்து மிங்கிலாகவும் இருக்கலாம் தனித்தனியாகவும் இருக்கலாம் இந்த அதை பார்த்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி எக்ஸ் பவர் ரூட் எக்ஸ் எக்ஸும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ண வேண்டிய பொருள் தான் ரூட் எக்ஸும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ண பொருள் தான் ரெண்டுமே பவரில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யும் ரெண்டு பக்கமும் லாக் அப்ளை பண்ணுறோம் ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்போ அந்த ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா லாக் எக்ஸ் பவர் என் ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா ரூட் எக்ஸ் இது என்னாகும் இந்த ரூட் எக்ஸ் முன்னாடி வந்துடும் லாக் எக்ஸ் ப ஒரு அப்படின்ற மாதிரி என் லாக் எக்ஸ் அப்படின்னா ரூட் எக்ஸ் லாக் எக்ஸ் ஆகிடும் ரூட் எக்ஸ் லாக் எக்ஸ் ஆகிடும் ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் லாக் எக்ஸ் ஆகிடுது ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா இப்போ வந்து லாக் ஒய்யோட டி டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை ஒய் டிஒபிடிஎக்ஸ் ஒன் பை ஒய் டிஒபிடிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து யூவியில் போடணும் ரூட் எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து யூவியில் போடணும் ஸோ ரூட் எக்ஸ் அப்புறம் லாக் எக்ஸ் டேஷ் அது வந்து ஒன் பை எக்ஸ் யூவி டேஷ் யூவி டேஷ் அப்படின்னா வி டேஷுக்கு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸுன்ட்டு ரூட் எக்ஸுக்கு டேஷ் அப்படின்னா ஒன் பை டூ ரூட் எக்ஸ் அதை நம்ம அப்படியே எழுதிடணும் முன்னே டேஷ் எழுதாமல் யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் அப்படின்றத லாக் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் ஒன் பை எக்ஸு ரூட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் ஒன் பை டூ ரூட் எக்ஸ் எழுதியாச்சு இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் அந்த ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் டூ ரூட் எக்ஸ்ன்னு வருது சரியா இப்போ இந்த பக்கம் ஒன் பை ஒய் இருக்குது ஒன் பை ஒய்னா ஒய் அந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா பெருக்கல்ல ஆகிடுது அப்போ இது டிஒபிடிஎக்ஸ் இதுக்கொல்லும் ஒய்ன்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ் பை டூ ரூட் எக்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் டிஒயபிடிஎக்ஸோட ஆன்சர் வருது ஸோ இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மேலே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா நம்ம வந்து லாக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்